ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு யூனிட் ஃபோர் ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா ஸோ ட்ரான்ஸிஷன் எலமெண்ட் பீரோடிக் டேபிளில் எங்கே இருக்குன்னா எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் நடுவில் இருக்குது இல்லையா ஸோ இதுதானது டி பிளாக் இந்த சென்டர் பொசிஷன் அது டி பிளாக்கு ஸோ இந்த டி பிளாக் எங்கே இருக்குன்னா பீரோடிக் டேபிளில் சென்டரில் இருக்குது எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்கும் நடுவில் இருக்குது சென்டர் பொசிஷன் ஸோ இந்த டி பிளாக் தான் என்னன்னு சொன்னால் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஏன் இதுக்கு டி பிளாக்னு வந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் கன்ஃபிகேஷன் தெரியும் இல்லையா ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகேஷன் இருக்கு இல்லையா ஸோ அதில் டி ஷெல் எங்கே வருதோ அந்த எலமெண்ட் தான் எங்கே இருக்குன்னா இந்த டி பிளாக்ல இருக்குது ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட் ஷெல் என்னவாதான் இருக்கும் டிஆதாக இருக்கும் ஸோ லாஸ்ட் ஷெல் வந்து என்னது டி ஸோ அந்த அப்படி இருக்கிறது எல்லாமே எங்கே இருக்குன்னா பீரியடி டேபிளோட சென்டர் பொசிஷனில் இருக்குது சோ டி பிளாக் ஒன் டூ டென் வரைக்கும் அது எல்லாமே இங்கே இருக்கும் அடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் இருக்கு இல்லையா எஸ் பிளாக் வந்து ஆல்கலி மெட்டல் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் இந்த இதுவும் பி பிளாக் வந்து நான் மெட்டல்ஸ் பி பிளாக் என்னது நான் மெட்டல்ஸ் ஸோ எஸ் பிளாக் இதுக்கு தனியாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதுக்கு தனியாக ப்ராப்பர்டிஸ் இருக்குது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதா என்னதுன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இது ரெண்டுக்கு நடுவில் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தான் என்ன இதுவும் இருக்குது ஸோ இது இதோடைய ப்ராப்பர்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் குரூப் லெவன் இருக்கு இல்லையா ஸோ குரூப் லெவன் குரூப்னா என்ன ஸோ இந்த மாதிரி காலம் வயசில் பார்க்குறதா என்னது குரூப் ஸோ இதில் ஒன் டூ த்ரீலேருந்து டுவெல் வரைக்கும் தான் என்னது டி பிளாக் லெவன்த்து குரூப் இருக்குது இல்லையா ஸோ group குரூப் எலமெண்ட்டு தவிர எல்லா மெட்டல்ஸுமே எப்படி இருக்குமா ஹார்டாக இருக்கும் and high melting point இருக்கும் லெவன்த்து குரூப் தவிர மற்ற எல்லா மெட்டல்ஸுமே என்னது ஹார்ட் அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் அதோடய மெல்டிங் பாயிண்ட் அதிகம் அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் அது என்னது அது மெல்ட் ஆகும் அடுத்து டிரான்ஸிஷன் மெட்டல்ஸ் லைக் அயன் அண்ட் காப்பர் ஸோ எஃப்இ தா ஐஎன் சி வந்து காப்பர் ஸோ இது iron and copper பார்த்தீங்கன்னா so, ஹியூமன் சிவிலைசேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே நான் யூஸ் ஆச்சு ஏர்லி டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் காப்பர் தான் என்ன பண்ணாங்க அவங்க சிவிலைசேஷனே பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த காலகட்டத்தில் ஸோ இதெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மெட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அண்ட் மெயினி அந்த டிரான்சேஷன் மெட்டர்ஸ் ஆம்பார்டன் அப்ளிகேஷன் எல்லா டிரான்சேஷன் எலமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு முக்கியமான மெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீப்ளாக் எலமெண்ட்ல தான் இருக்கு ஸோ டைட்டானியம் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் காம்பவுண்ட் வந்து ஃபேஸ் பவுடருக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ வெனாடியம் குரோமியம் இதான் மிக்ஸ்சர் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தங்ஸ்டன் தங்ஸ்டன் எங்கே இருக்கு தங்ஸ்டன் வந்து டபிள்யூ ஸோ டப்ளியூ தானே அது தங்ஸ்டன் ஸோ இந்த தங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா அதாவது பல்பில் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு இல்லையா அதில் ஒயர் இருக்கும் ஸோ அந்த ஒயர் என்னதுன்னா தங்ஸ்டன் பிலமமெண்ட் தான் அது பிலமெண்ட்னா ஒரு தின் மெட்டாலிக் ஒயர் மாதிரி ஸோ அந்த ஃபிலமெண்ட்னால அந்த பல்ப் எரியுது ஸோ இதெல்லாம் வந்தது ஒரு அப்ளிகேஷன் டைட்டானியம் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல்ஸ் ஜாயின்ஸை ஒட்ட வைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க அண்ட் மாலிபன் இன் பாய்லர் பிளான்ஸ் தெர்மல் பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே பாய்லர் பிளான்ஸ்னா அதிகமாக வந்து என்ன பண்ண ஹீட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பிளாட்டினம் வந்து நம்ம போன லெசனே பார்த்தோம் பிளாட்னம் வந்து ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது அதனால பிளாட்னம் வந்து கேட்லிஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க அதாவது ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணிவிடும் அண்ட் லிவிங் சிஸ்டம் லிவிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லமெண்ட் ஃபார்ம்ல இருக்கணும் இப்போ சாயில் பார்த்தீங்கன்னா மினர மினரல்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம பிளட்ல ஹீமோக்ளோபின்ல அயன் இருக்கு ஸோ அயன் அயன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா பிளட் லெவல் வந்து கம்மியாகும் அதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலமெண்டல் ஃபார்ம்லாம் இருக்கும் பூமிக்கடியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு சாலிட் ஃபார்ம் அப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் என்னது இதோடைய இன்ட்ரடக்ஷன் அடுத்து இந்த லெசனில் ஃபுல்லனா அதோடைய கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அதோடைய இம்பார்டன்ஸ் அண்ட் சம் இம்பார்டன்ட் காம்பவுண்ட் பொட்டாசியம் பெர்மேகட்டோம் பொட்டாசியம் குரோமேட் ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் இந்த லெசனில் பார்ப்போம் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொசிஷன் எங்கே இருக்குன்னா த்ரீ டூ டுவெல் குரூப் த்ரீலேருந்து குரூப் டுவெல்வ் இருக்கிறதுக்கெல்லாம் என்னது டி பிளாக் அடுத்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா த்ரீ டி சீரியஸ் அதாவது ஸோ தேர்ட் தேர்ட் டி ஆர்பிட்டல் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேண்டியம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் இருக்கு இல்லையா

இங்க இருக்கு இல்லையா ஸோ ஸ்கேண்டியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3d1 2 3d3 3d இங்க கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதை பத்தி நான் சொல்றேன் 6 7 8 9 10 ஸோ எப்படி முடியுதுன்னா 3d 10 டென் வரைக்கும் முடியுது இது பார்த்தீங்கன்னா த்ரீ டி சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க இங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் டி வரும் இங்க ஃபைவ் டி வரும் ஸோ இந்த நம்பருக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும் இங்க த்ரீ டினா ஃபோர் டி ஃபைவ் டி அவ்வளோதான் அடுத்து ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து

சோ இதனது ஃபோர்த் ஃபோர்த் பீரியட்ல இருந்து பீரியட் வரைக்கும் இருக்குது சோ ஃபோர்த் பீரியட் எங்க ஆரம்பிக்குது ஸ்கேண்டியம் டு ஜிங்க் பிப்த் பாத்தீங்கன்னா இட்ரியம் டு கேட்மியம் சிக்ஸ்த்ல லாந்தனம் டு மெர்கூரி லாந்தனம்க்கு தான் பாத்தீங்கன்னா லாந்தனம்குள்ளயே எத்தனை இருக்கு சோ இத்தனை எலமெண்ட்ஸ் அடங்கியிருக்கு பிகாஸ் ஆஃப் த ப்ராப்பர்டிஸ் அதே மாதிரி ஆக்டினம் செவன்த் ஸோ செவன்த் பீரியட்ஸில் இருக்கு இல்லையா ஸோ செவன்த் பீரியட்ஸ் ஆக்னியம் ஆக்னியம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இத்தனை இருக்குது ஸோ லேன்தனம் அண்ட் ஆக்னியம் பார்த்தீங்கன்னா ஸோ அதோடைய அதோடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இது வந்து எஃப் பிளாக் என்னது இது எஃப் பிளாக் என்னது லேன்த் நைட்ஸ் அண்ட் ஆக்னியம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதோட டெஃபினேஷன்ஸ் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம நம்ம இதற்கு பார்த்தது அதுதான் ஸோ ஃபிஃப்த் பீரியட் வந்து இட்ரியம் டு கேட்மியம் ஓகேவா அண்ட் 5D series 6thல பாத்தீர்னா 5D series இன் போடுப்பாங்க okay 3, 4, 5 so இது வந்து 5D ஏனா இதில வந்து எந்த இருக்கும் இங்க 3D நா இங்க 4D1 அரமிக்கும் இங்க 5D1 அன்னா இது 5D series இது 6D series okay அடுத்து zinc cadmium zinc cadmium mercury ஜிங்க் கேட்மியா மெர்குரி எங்க இருக்குன்னா ஜிங்க் கேட்மியா மெர்குனி அந்த டி பிளாக்ல லாஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா டி ஆர்பிட்டல் வந்து ஃபில்லா இருக்கும் இங்க த்ரீ டி டென் இருக்கு இல்லையா இங்க பாத்தீங்கன்னா ஃபோர் டி டென்னா இருக்கும் ஸோ ஃபோர் டி டென் இங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் டி டென் ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் தான் இருக்கும் ஸோ ஜிங்க் கேட்மியம் மெர்குரி இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் தான் இருக்கும் ஸோ அந்த லாஸ்ட் ஷெல் மட்டும் நான் எழுதிக்க

எதிர்ந்த எலமெண்டல் ஸ்டேட்லவும் ஆக்சிஜன் ஸ்டேட்லவும் எலமெண்டல் ஸ்டேட்லயும் சரி ஆக்சிஜன் ஸ்டேட்லயும் சரி அது என்னது அது தான் ஃபில் ஆயிருக்கு எதை தவிர ஜிங்க் கேன்பிய மெர்குரி தவிர இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்றாங்க அதோடைய ப்ராப்பர்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் டிரான்சிஷன் எலமெண்டோட ப்ராப்பர்டிஸ் டிஃபர் ஆகும் ஐயோபாக் டெஃபினேஷன் இந்த செவன்த் பீரியட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆக்னியம் இருக்கு இல்லையா ஸோ ஆக்னியம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் பீரியட் ஸோ இதுதான் வந்து

இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணாங்கன்னா ஹாஃப் பவர் பிரின்சிபல் ஹூன்ஸ் பிரின்சிபல்லாம் இருக்குது அதாவது லோவஸ்ட்லேருந்து அது ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு எஸ் சார்பில் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா டூ எஸ் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா தான் டூ சிக்ஸ் அடுத்து ஸோ அந்த மாதிரி ஆஃப் பவர் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா ஃபோர் எஸ் ஆர்பிட்டலுக்கு முன்னாடி என்னது த்ரீ டி ஆர்பிட்டல் ஸோ இந்த நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ டிக்கு அப்புறமா தான் ஃபோர் எஸ் வரும் ஆனால் இந்த ஆஃப் பவர் பிரின்சிபல் ரூல் படி

கான்பிகேஷன் ஏஆர் ஏஆர்னா என்னன்னா இந்த பீரியட் இருக்கு பொட்டாசியம் என்ன இருக்கு ஆர்கான் இந்த ஆர்கானோட இந்த செகண்ட் தேர்ட் பீரியட் இருக்கு அது முடியுது இல்லையா எலக்ட்ரானிக் கான்பிஷன் எப்படி எழுதுவாங்கன்னா ஆர்கன்ல இருந்து அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறாங்க அது ஒரு எலக்ட்ரானிக் கான்பிலிகேஷன் முடியுது இந்த ஆர்கான்ல இருந்து தொடர்றதுதான் என்னது இந்த 3d1 4s2 அப்ப ஆர்கானுக்கு எப்படி இருக்கும்னா சோ இதுதான் வந்து ஸ்காண்டியம்ோட ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ফিগারেশন சோ ஆர்கானுக்கு இங்க இருந்து இது வரைக்கும் தான் வரும் சோ இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மா எழுதிறதுக்காக என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்கான் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஆர்கான் போட்டு 4s2 3d1 அப்படினு சொல்றாங்க இந்த 4s எங்க ஃபில் ஆயிடுதுன்னா இங்க இருக்குல்ல ஸ்காண்டியம் மாதிரி இங்க வந்து 4s1 வரும்

fill ஆயிருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ ஜிங்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3D டி ஆபிட்டல் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு ஸோ இந்த கம்ப்ளீட்டா ஃபில் ஆனாலே அது என்னது ஃபுல்ஃபில்டு அதாவது ஃபுல்லாக ஃபில் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கிறது என்ன சொல்லணும்னா ஸ்டேபிள்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஜிங்க் எப்படி இருக்குன்னா த்ரீ டி டென் இருக்கு இல்லையா ஸோ த்ரீ டி டென்னை ஒரு ஷெல்வைஸ் நம்ம எப்படி எழுதுவோம்னா ஸோ இந்த மாதிரி தான் அது எழுதுவோம் ஸோ த்ரீ டி இல்லைன்னு அந்த

சிங்கிளா ஃபில் ஆயிருக்கு பட் எல்லாமே ஹாஃபா ஃபில் ஆயிருக்கு ஆனால் இது ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்லுவாங்க ஹாஃப் ஃபில்ட் என்னது ஸ்டேபிள் ஃபுல்லி ஃபில்டும் ஹாஃப் ஃபில்ட் என்னது ஸ்டேபிள் ஸ்டேபிள்னா அது வந்து ரொம்ப நிலையானதா இருக்கும் ஸோ அந்த இந்த இதுல இருக்க எலமெண்ட் எல்லாமே அது நிலையானதா இருக்கும் ஸோ த்ரீ டி ஆப்டர் வந்து ஜிங்க் வந்து கம்ப்ளீட் ஸோ அது எப்படிதான் இருக்கும் ஏஆர் த்ரீ டி டென் ஃபோர் எஸ் டூ டூ எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா

ஸோ இந்த சீரிஸ்க்கு அப்புறம் குரோமியம்க்கு எப்படி தான் வந்திருக்கணும் த்ரீ டி ஃபோர் ஃபோர் எஸ் டூ தானே வந்திருக்கணும் ஸோ அதாவது எப்படி இருக்குன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ஃபோர் எஸ் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் இருக்கும் ஆனால் எப்பவுமே ஒரு எலமெண்ட் எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்க பார்த்துக்கும் ஸோ அதனால இதுக்கு மட்டும் எப்படி டிஃபர் ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரான் எங்க போய்டுதுன்னா இந்த இடத்துக்கு போயிடுது இந்த எலக்ட்ரான் எங்க போய்டுது இந்த எலக்ட்ருக்கு போயிடுது எதுக்காகனா ஒரு ஸ்டேபிளா இருக்கிற அந்த பொசிஷன்ல நிலையானதா இருக்கும் ஏன்னா இது ஹாஃப் ஃபில்லா மாறிச்சுன்னா அந்த இதுல அந்த பொசிஷன்ல அது நிலையானதா இருக்கும் ஸோ இந்த ஹாஃப் ஃபில் அப்படி ஸ்டேபிள் இல்லையா ஸோ அதனால இந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா த்ரீ டி இங்க எழுதுறேன் ஸோ இங்க ஃபோர் எஸ்க்கு ஒன் இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த சைட் போயிடும் ஸோ இங்க ஹாஃப் ஃபில் ஆகுறதுக்காக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏற்கனவே இந்த ஒரு எலக்ட்ரான் இங்க போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் த்ரீ டி ஃபைவ் வந்துச்சு இல்லையா ஸோ த்ரீ டி ஃபைவ்லான்னு அது ஸ்டேபிள் இங்கே என்னடோ ஃபோர் எஸ் ஒன் அப்போ என்னடோ கான்ஃபிளிகேஷன் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் ஒன் ஸோ இதுதான் வந்து குரோமியோமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிளிகேஷன் எதனாலன்னா அது வந்து என்னது அது எல்லாமே நான் அது ஹாஃப் ஃபில்லாக மாறிடுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் பேடாக இருக்கு அந்த பேட் என்ன ஆயிடுது அந்த ஸ்டேபிளுக்காக ஒரு இது ஒன்று அந்த சைடு போட்டுச்சுன்னா எல்லாமே நான் அது

மே ஃபைவ் சிக்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் இங்கே சிக்ஸ் இங்க செவன் வரலையா த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் டூ அதாவது இந்த இதெல்லாம் இல்லாமல் ஆஸ் சூஷல் எப்படி ஃபில் ஆனோ அதே மாதிரி இங்கே ஃபில் ஆயிருக்கு அவ்வளோதான் அகெயின் சொல்ற இதுக்கு அடுத்து வர மாதிரி இங்கே டூ இங்கே ஃபோரு அதே ஃபைவாக மாறுது இது எதுக்கு இங்க மட்டுது இந்த கான்பிகேஷன் இந்த எலக்ட்ரானை போயிடுது இங்க வந்து ஆஸ் யூஷுவல் இங்க டூ ஆஃப் இல் ஆகுது ஆசூசல் இங்க வர மாதிரி என்னது ஒரு எலக்ட்ரான் வருது தான் இந்த எலக்ட்ரானிக் கான்பிளிகேஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா காப்பர் காப்பருக்கு பாத்தீங்கன்னா ஜி டி டென் ஃபோர் எஸ் ஒன்னு வரும் சேம் அதே மாதிரி தான் வரும் ஸோ காப்பர் பாத்தீங்கன்னா நிக்கல்க்கு என்னென்னா த்ரீ டி எயிட் ஃபோர் எஸ் டூ அதாவது ஃபோர் எஸ்டில் ரெண்டும் த்ரீ டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் எலக்ட்ரான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பருக்கு என்ன வரணும் த்ரீ டி நைன் ஃபோர் எஸ் டூ இல்லையா இது வந்து கண்டின் யூஸாக வராது ஃபோர் எஸ் டூக்கு ரெண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கரெக்டாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும் என்னது அன்பேட்டாக இருக்குது ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துச்சுன்னா அது ஃபுல்லாக ஃபில் ஆயிடும் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கா ஃபுல்லி ஃபில்லினது ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதனால என்ன ஆகுனா இந்த இங்கே இருக்க ஒரு எலெக்ட்ரான் இந்த சைட் போயிடும் அப்போ என்ன ஆகுனா ஸோ அப்போ என்ன ஆகுனா இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் அங்கே போகிறதுனால இந்த சைட் த்ரீ டி என்ன ஆகுது த்ரீ டி டென்னாக மாறுது ஸோ த்ரீ டி டென்னாச்சுனது ஒரு ஸ்டேபிள் இல்லையா ஸோ இதுக்கு அந்த இதுக்கு ஒண்ணு கிடைச்சதா போகுது ஸ்டேபிள் ஆயிடுது அதனால இந்த எலக்ட்ரான் அது இங்க போயிடுது இங்க ஃபோர் எஸ் ஒன்னா மாறிடுது அப்போ என்ன ஆடம் த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன் காப்பரோட எலக்ட்ரானிக் கான்பிகேஷன் என்ன த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன்னு தான் இதுதான் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்பிகேஷன் இந்த பொசிஷன்ல இந்த இடத்துல நிலையானதா இருக்கும் இப்போ வந்து எலக்ட்ரானிக் கான்பிகேஷன் புரியலையா புரியுது இல்லையா த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் என் வரும் இங்க த்ரீ ஃபைவ் ஃபோர் எஸ் டூ வரும் அதே மாதிரி காப்பருக்கு த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன் வரும்

அனதர் ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க நம்ம இங்க ஆர்கான் போட்டோம் இல்லையா ஆர்கான் என்னது ஒரு நோபல் கேஸ் அதை தான் இங்க நோபல் கேஸ் எழுதியிருக்காங்க என் பாத்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்வெகேஷன் இது வந்து அதோடைய ஆக்சுவல் இது வந்து ஜென்ரலா எழுதுறது நோபல் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த த்ரீ எல்லாம் இருக்கு இல்லையா இந்த த்ரீ ஃபோர் அதுதான் வந்து என்னன்னு போடுறாங்க ஸோ டி எங்க தார்மிக்கு ஒன் டூ டென் வரைக்கும் அதே மாதிரி ஃபோர் எஸ் பார்த்தீங்கன்னா அந்த எஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா

சில்வர் இது ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க சில்வர் அஸ் எலக்ட்ரிக் கனெக்ட்டியா டூம் டெம்பரேச்சர் சில்வருக்கு பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இப்போ இந்த கேபிள் வாயர் எல்லாம் இருக்கிறா சோ வந்து இந்த காப்பர் தான் யூஸ் பண்றாங்க ஆனா அதுக்கு அப்புறம் சில்வர் இருந்துச்சுன்னா அதோட கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் சோ சில்வருக்கு எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அதிகம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா சில்வர் யூஸ் பண்ணுவாங்க இது சில்வர் வந்து காஸ்ட்லின்றதுனால நிறைய கேபிள் வாயெல்லாம் யூஸ் பண்றாங்க காப்பர் சீப் இருந்தாலும் தான் வந்து எல்லா கேபிள் வாய்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்து பேஜ் நம்பர் ஒன் நாட் த்ரீலேயே டாப்ல எல்லா டிரான்ஸேஷன் எலமெண்ட்ஸுமே எக்ஸ் என்ன க்ளோஸ் பேக்கிங் கியூப் க்ளோஸ் பேக்கிங் ஆர் பாடி க்ளோஸ் பேக்கிங் இதை பத்தி நீங்க வர கிளாஸ் அடுத்த லெசன்ல படிப்பீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் சோ லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது அன்பேட் எலக்ட்ரான்ஸ் அன்பேட் எலக்ட்ரான்ஸ்னா இப்போ டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபைவ் வரைக்கும் என்னது அன்பேட் எலக்ட்ரான்ஸ் தான் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் சொல்லியிருக்கேன் சிங்கிளா ஃபில் ஆகுறது சோ டி ஃபைவ் இருக்க பாத்தீங்கன்னா சிங்கிளா தான் ஃபில் ஆகும் அதை ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்லுவோம் இந்த இந்த சிங்கிளா ஃபில் ஆகுறதுனால எப்பவுமே வந்து அன்பேட் எலக்ட்ரான்ஸ் கூட எனக்கு ஈஸியா பாண்டிங் ஃபார்ம் ஆகும் சோ மற்றது கூட மத்த எலமெண்ட்ஸ் கூட எனக்கு பாண்டிங் ஃபார்ம் ஆகும் அதனால இதோடைய பாண்டிங் நேச்சர் எனது அதிகமாவது பேர்டா இருக்கிறத விட அன்பேர்டா இருக்கும் போது எனது பாண்டிங் நேச்சர் அதிகமாவது சோ அதுதான் இது நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆனா மெட்டாலிக் பாண்டிங்க்கு இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி

எது இருக்கும் வனாடியம் வரைக்கும் என்ன வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கோ இது வந்து கிராஃப் சோ இது வந்து கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் இது வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் சோ வனாடியம் குரோமியம் இருக்கும் மேக்சிமம் டூ தௌசண்ட் ஒன் எயிட்டி கெல்வின் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா குரோமியம்க்கு குரோமியம்க்கு பாத்தீங்கன்னா டி ஃபைவ் அதனால அது வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரப் ஆயிடுது சோ பேரப் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா அதோடைய என்னது

அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகினா ஏன்னா டி சிக்ஸ் வரும் டி செவன் டி எயிட் அதுக்கப்புறம் பேரப்பா டி டென் வந்து எதுக்கு ஜிங்க்கு சோ இது பாத்தீங்கன்னா பேரப் ஆகுது அதனால இது என்னது இதோடய மெல்டிங் பேட்டர் ரொம்ப லோ ஆகுது சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேரியேஷன் ஆஃப் அட்டமிக் அண்ட் அயனிக் சைஸ் சோ அது சைஸ் வேரியேஷன் எப்படி இருக்கிறது பத்தி தான் சோ இங்க கிராஃப்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோ ஸ்கேண்டியம்ல இருந்து அதோட சைஸ் எப்படி இருக்கு டிகிரீஸ் ஆகிட்டே வருது கொஞ்சம் இங்கே ஸ்டேபிள் ஆகுது மறுபடியும் அது ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது ஜிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா சடனாக ரைஸ் ஆகுது ஸோ அது எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அட்டாமிக் சைஸ்னா என்ன அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன ஸோ அட்டாமிக் சைஸ்னா என்னன்னா நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த நியூக்ளியஸ்லருந்து மோஸ்ட் ஷெல் வரைக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் ஸோ இதுதான் என்னது அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஆகுதுன்னா த்ரீ டி டிரான்சன் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ஸ்டார்டிங்ல அது டிக்ரீஸ் கேண்டியம்க்கு அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் அந்த வெண்ணாடியம் வரைக்கும் சடனாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது ஸோ இது ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா டி ஒன் டி டூ டி த்ரீ ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சப்சல் அதாவது டீலேன்னு அது ஆட் ஆகிட்டே வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இது வந்து அந்த அவுட்டர் மோஷன் மெட்டில் இருக்கு இது ஃபோர் எஸ்டூன் வச்சுக்கோங்க இது த்ரீ டி ஒன் இது ஃபர்ஸ்ட் த்ரீ டி ஒன் அதுக்கடுத்து எப்ப சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா அடுத்த ஷெல் வரும்போது எனது இன்க்ரீஸ் ஆகும் ஆனா இங்க ஆட் எலக்ட்ரான் அதோட சைஸ் என்ன அந்த அளவுக்கு டிஃபர் ஆகல ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்புறம் ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எப்பவுமே புரோட்டான் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஸோ இது இது ரெண்டுத்துக்குமே என்னது ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும் இது தனக்குள்ள அதை எழுத்து பிடிச்ச அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும் ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணி வைக்கும் போது இது எல்லாமே ஒரே ஷெல்லில் இருக்கிறதுனால அதில் அட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல கம்மியாக தான் இருக்குது எலக்ட்ரான்ஸ் டி த்ரீ வரைக்கும் தான் என்னது அந்த சைஸ் என்னது டிக்ரீஸ் ஆகுது ஏன்னா கம்மியான எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஆனால் அது அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் ஆகுது இதில் அந்த ஷீல்டிங் ஆக்ட் ஆகல ஸோ என்ன ஆகுது இதுக்குள்ளே அட்ராக்ட் பண்ணிடுச்சு வேரி ஆகல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வருது அது ஏன்னா இங்க என்ன ஆகுதுன்னா குரோமியம் மேங்னீஸ் பாத்தீங்கன்னா இதுக்கும் டி ஃபைவ் இதுக்கும் டி ஃபைவ் தான் ஸோ அதனால ஆச்சுன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஸ்டெடியான சைஸ் தான் இருக்கு அதுக்கப்புறம் இருந்து என்னாவது காப்பர் வரைக்கும் சடனாக டிக்ரீஸ் ஆகுது ஸோ அது எதனால பாத்தீங்கன்னா டி த்ரீ வரைக்கும் என்னாவது சைஸ் டிகிரீஸ் ஆகிட்டா இருக்கு அதுக்கப்புறம் டி செவனுக்கு அதை விட டிக்ரீஸ் ஆகுது அது எதுனாலனா டீலி டீலே என்னாவது எலக்ட்ரான்ஸ் ஒரே ஷெல்லேனது எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிட்டே வருது அப்படி ஆட் ஆகும்போது என்ன ஆகுனா எப்படி நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா இதுக்குள்ள ஒரு சார்ஜ் ரிபல்ஷன் நடக்கும் மைனஸும் மைனஸும் ரிப்பர் ஆகும் இல்லையா சோ இதுக்குள்ள ஒரு சார்ஜ் ரிபல்ஷன் நடக்கும் அதுக்கப்புறம் எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஒரே ஒரே சப்ஷன்ல இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதோடைய சைஸ் என்னாவது டிக்ரீஸ் ஆகுது ஆனா டி டென்னுக்கு பாத்தீங்கன்னா எலெக்ட்ரான்ஸ்னது அதிகமாக ஆட் ஆகுது ஸோ டி டென்னு அது ஃபுல்லாக ஃபில் ஆகுது இப்படி டி டென் ஃபுல்லாக ஃபில் ஆகுது என்னது அதோட ரிப்பல்ஷன் அதிகமாகிடுது ஸோ ரிப்பல்ஷன் அதிகமாக அதிகமாக அது சைஸ்னாவது பெருசாகிடுது ஸோ அதனால தான் டி செவனுக்கு கம்மியா இருக்கு டி டென் வந்து ஒரே ஷெல்ல ஒரே ஆர்பிட்டில் டென் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது ரிப்பல்ஷன் அதிகமாகி இந்த சைஸ் பெருசாக இருக்கு ஸோ இப்போ வந்து இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏ இங்கே டிக்ரீஸ் ஆகுது ஏ ஜிங்க்கு மட்டும் அதிகம் வருது ஸோ அதை பார்த்தா என்ன நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபோர் எஸ் எலக்ட்ரான் த்ரீ டி சப்ஷெல் ஸ்ட்ராங்லி ரிப்பல் ஃபோர் எஸ் எலக்ட்ரான் ஸோ இந்த ஃபோர் எஸ்க்கும் த்ரீ டிக்கும் ரிப்பல்ஷன் நடக்கும் ஆனால் செவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் டென்னுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க ட் ஜெட் கான்டென்ட் டென் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால ரிபல்சி இன்ட்ராக்சன் எலக்ட்ரான் அது ரொம்ப அதிகமா இருக்கும் எஃபெக்டி மோர் தென் தி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எக்கன சொன்னா எஃபெக்டி நியூக்ளியர் சார்ஜ் தான் நியூக்ளியஸ்க்கும் ஆட்டம்கும் இருக்குற அட்ராக்ஷன் இதை விட இந்த ரிபல்ஷன் இங்க எப்படி இருக்கான் அதிகமா இருக்கான் இந்த ரிபல்ஷன் அதிகமா இருக்கனால இங்க அதிகமா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச தான் இருக்கு செவன் இருக்கிறதுனால இந்த நியூக்ளியஸ் எல்லா எலக்ட்ரான்ஸையும் அட்ராக்ட் பண்ண சைஸ் டிகிரீஸ் ஆகுது So, இங்கு effective nuclear charge என்னது? அதிகமா இருக்கு. Effective nuclear charge அதிகமா வது size decrease ஆம். Effective nuclear charge கம்மியாகும் போது என்னாகுது நா? இங்க size அதிகமா அடுத்து இது வந்து பத்திக்கினா 3D. 3D நான் நாதுனா So, in the row, third series, அடுத்து the fourth, fifth, ஸோ ஃபோர் டி சீரியஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இட்ரியம்க்கு அதிகமாக இருக்குது அப்படியே டிக்ரீஸ் ஆகுது மாதிரி கேட்மியம்க்கு அதிகமாகுது ஸோ இங்கே நான் சைஸ் படி வரைஞ்சிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ஸ் ஸ்கேண்டியம்க்கு அதிகமாகுது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது மேங்கனீஸ்க்கு குரோமியம் காயினுங்கெலாம் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது கொஞ்சம் சைஸ் கம்மியாகி கசா ஜிங்குக்கு அதிகமாகுது மாதிரி இட்ரியம்க்கு பெருசாக இருக்கும் இதுக்கு எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் கேட்மியம்க்கு அதிகமாகும் அதே மாதிரி லாந்தனமுக்கு டிக்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இதுக்கு மூணுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்னு இல்லையா ஸோ இங்கே டூ பாயிண்ட் டூல இருக்கு அடுத்து டூ பாயிண்ட் த்ரீ அடுத்து அடுத்து நமக்கு எங்கே போகணும் டூ பாயிண்ட் ஃபோர் தானே போகணும் ஆனால் எங்கள் ஃபைவ் டிக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலயே நிற்குது ஸோ இது வந்து என்னதுன்னா அதிகமாக வேண்டியது இந்த ஃபைவ் டி சீரீஸ்னு அது கம்மியாக இருக்குது ஸோ இது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா லேந்தனைட் கண்ட்ராக்ஷன் ஸோ லேந்தனைட் கண்ட்ராக்ஷன்னால என்ன ஆகுதுன்னா அந்த ரேடியஸ்ல கொஞ்சம் டிஃபர் ஆகுதுன்னு சொன்னேன் சோ லாங் கண்டக்ஷன் பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்பீங்க